என்ன இந்த மலை இப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்கு நிக்காம மழையும் இடியும் மின்னலுமா இருக்கு இந்த ஆடு குட்டியும் இன்னைக்கு வெளியே கட்டி போட ஆகாது வீட்டுக்குள்ளே கொண்டு விட்டுற வேண்டியதுதான் என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா என்னம்மா தலையை வலிக்கு பக் பாக் பத்து பத்து பக் பாத் பத் பா பங்க சொல்லுங்களேன் வந்து கிடங்க என்னது தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் கூடிக்கிட்டே போகுது இப்படி தண்ணி வந்துச்சுன்னா என் கோழி எல்லாம் என்னத்துக்கு ஆகும் நான் என்ன பண்ணுவேன் கடவுளே வீட்டுக்குள்ளே இருக்காவல வெளியேயும் போவாவல நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே தலைலாம் வலிக்கலா உங்க அப்பனை என்ன காணுவேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எம்மா அதான் அப்பா வந்துகிட்டு இருக்காவன்னு சொன்னா அதெல்லாம் வந்துருவாவ சும்மா அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத எப்படிலாம் வருத்தப்படாம இருக்குது ரெண்டு பொட்டை பிள்ளைல நான் பெத்து வச்சிருக்கேன் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு தான் இருக்க வேண்டி இருக்கு வீடெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே போச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது நான் உங்களோட வச்சுக்கிட்டு நான் எங்கே போவேன் ஏமா நீ சும்மா ரொம்ப நெஞ்ச நக்காத அதெல்லாம் ஒன்றும் ஆகாது யாராவது தெரியாமல் சொல்லியிருப்பாவ என்னைக்குன்னா நம்ம ஊருக்கு வெள்ளம் வந்திருக்கா வெள்ளம் வந்து ஆத்தோட வேறோம் நம்ம ஊருக்குலாம் வந்ததே கிடையாது வேற எதுக்கு நீ சேவை இப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு எனக்கு தெரியல லட்சுமி லட்சுமி இந்தா உங்க ஆத்துக்காரு வந்தாச்சு இப்ப அம்மைக்கு உயிர் வந்திருக்குமே

அதக்குள்ள போட்டு கடவச்சிமா சாட்டிடுங்க அங்க கடகட ஆட்டுக்குட்டி லక్ష్மி அதெல்லாம் உன்ன ஆகாது லక్ష్மி சின்ன ஆட்டுக்குட்டி தானே அது புடுக்கே போட்ட கூட நான் அள்ளி கிடி சும்மா இரு கடந்துட்டு போட்டு துள்ளி குதிச்சு வளadigittu நடக்கோம் ஏங்க அது புளுக்கபொடியே எனக்கு பிரச்சனை இல்ல சோபாவுல யாரே மோண்டுகின்னு சீறலச்சிட அடக்கபடையது அதுக்கு தான் எனக்கு கோவம் வருது போங்க முத அந்த ரூம்ல கொண்டு போட்டு அதை பூட்டுங்க சரி அம்மா போறேன் ராட்சசி மாதிரி முப்ப இந்த மலைக்குள்ள இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அடைச்சி போட்டா அது இமியாமியான்னு கட்டிக்கிட்டே கிடக்கும் என்னம்மா இவ்வளவு நேரம் அப்பா பத்தி ஆடிக்கிட்டு இருந்தா வந்து உட்கார்ந்து வாங்கிட்டு ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்குள்ள இப்படி கத்தி துரத்தி விட்டுட்டா இதான் உன்னோட பாசம் மாமா ஏல நீங்க வேற சும்மா இருங்களா எரியற தீல எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருப்பாளுவ நானே இந்த மனசுல நினைச்சு கொடை கொதிப்புல இருக்கேன் எம்மா கூழ் கூழ் ஆய முடுங்களா ஆளு பொருத்தி ஒரு போனை வச்சிருக்கேன் அதை நோண்டிக்கிட்டு சும்மா இருங்க என்னைய சோதிக்காதீங்க இம்மா என்னம்மா திடீர்னு போன நோண்டுங்கன்னு எப்பயும் போன நோண்டு திட்டிக்கிட்டே கிடப்பா ஆமா வேற இருபத்தி நாலு மணி நேரம் தேச்சிக்கிட்டே இருப்பியே அதுவும் வாயிருந்தாலும் அழுதுறோம் கூப்பிட கூப்பிட சத்தமே தர முடியாது ரெண்டு வரும் இப்போ நீங்க அமைதியா கொஞ்ச நேரம் இருப்பீன்னு பார்த்தேன் பேசி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கியே அதையாவது நோண்டிக்கிட்டு இருங்களா சும்மா என்ன சோதிக்காம எம்மா நீ நினைக்க போதிலாம் இல்லை போன்ல சிக்னல் இல்ல அதனாலதான் உங்ககிட்ட பேசி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்ல இன்னும் நாங்க ஏன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க போறோம் என்னலாம் சொல்றீங்க போன்ல சிக்னல் இல்லையா யாருக்கு அப்ப போனுக்குன்னு ஒண்ணும் போவாத ஆமா கரண்ட் கட்டு போனு சிக்னல் கட்டு யாருக்கும் போனு போடவும் முடியாது போனு வரவும் செய்யாது எதையும் பார்க்கவே முடியாது ஒன்னும் தெரிஞ்சுக்கிட முடியாது சும்மாக்கி டம்மி போனா தான் கையில வச்சிருக்கணும் என்னெல்லாம் இப்படி சொல்றீங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட யாருக்கும் போனு பண்ண முடியாது போல இருக்க சுத்தம் கரண்டும் போயிட்டா எம்மா உன் போன்ல சார்ஜ் இருக்கா இல்லையா கரண்டும் போயிட்டு இனிமே அவ்வளவுதான் எப்ப வருமோ ஐயே இந்த பியாதியில போற கரண்டும் போயிட்டா விளங்கிரும் ஏமா மழை வந்துட்டு இடக்குல அதான் ஆஃப் பண்ணி போட்டுருப்பாவா இருக்கும் டிரான்ஸ்ஃபாரம்ல மழை நின்னதான் போட்டு விட்டுருவாத நீ உன் செல்ல சார்ஜ் வச்சிருக்கியா இல்லையா என் போன்ல சார்ஜ் இருக்கிறதுலாம் இருக்கட்டும் நீங்கள் வந்து ரெண்டு போனையும் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க அதுலயும் சார்ஜ் போயிட்டுன்னா ராத்திரி கரண்ட் வரலன்னா கஷ்டம் சமாளிக்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு அந்த போனை கீழே வச்சுட்டு இருங்க பாப்போம் எனக்கு வேற வயிற்ற கலக்குது என்ன பண்ணனே தெரியல கரண்டும் இல்லை மழை ஏற வந்துட்டே கிடக்கு வெளில வருதுங்காவ வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா என்ன பண்ணேன்னு தெரியாம நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் எம்மோ நீயே இப்படி பயந்துட்டு கிடக்கிய அப்ப நான் அந்த முட்டைப்பாட்டி என்ன பண்ணும் ரொம்ப கஷ்டம் இல்லவிய அன்னைக்கு வீடெல்லாம் ஒழுகுதுன்னு சொல்லிட்டு நடந்திய ஐயா ஆமாலா அந்த பொம்பளை ஞாபகம் எனக்கு இப்போதான் வருது ஐயே அது முன்னாடியே வீடெல்லாம் ஒழிட்டு அடக்குன்னு வச்சு நான் கூறுகிறெல்லாம் முஞ்சி மேஞ்சி கொடுத்தாச்சு நானும் அப்பாயும் இப்போ வீடு ஒழுவாது ஆனால் தண்ணி வந்தேன்னா வீடு சம்பி வெயிலாக கிடக்கும் மேலகில் என்ன ஆகுறது அது ஃபுல்லாக மண் வீடு எம்மா ஆச்சி பாவோம் அப்போ நான் அந்த ஆச்சு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு நம்ம வீட்டில் இருக்கட்டும் மழைலாம் நின்று அப்புறம் போட்டோம் மழை வேற பெஞ்சிட்டு அடக்கப்போ ஒரு கொடையை பிடிச்சிட்டு நான் போயிட்டு அந்த ஆச்சை கூப்பிட்டு வந்துருட்டுமா அது கோழி கிரிலாம் கிடக்குன்னு சொல்லிட்டு வராண்டு சொல்லும் அந்த கிழவி வரலன்னா அந்தளவு செண்டு தூக்கா தூக்கிட்டு வந்துரு விட்டுட்டு வந்துராத வேற கோழி போனா கூட போகுது வேற கிழவி போச்சுன்னா அவ்வளோதான் ஆமால இந்த கொடை எங்கன்னு பாருங்க கொடையை தேடி தேடிதாங்களா இந்த கொடை எடுத்துட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் எம்மா கொடை தானே நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தே எடுத்துட்டு வரேன் இந்த கொடையெல்லாம் மழை வர்ற நேரத்துல தான் தேடியது அது வரைக்கும் தேடுவார்த்து அங்கன்னு எங்கன்னா கிடக்கும் மழை வரும்போது தேடுந்தான் கிடைக்காது மற்ற நேரத்தில் கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் கிடக்கும் எம்மன் தான் எடுத்துட்டேன் ஆ எல்லாம் கொண்டா கொண்டா எம்மன் கூட ஆ கொண்டாளா நான் போய் அந்த ஆச்சை கூப்பிட்டு வந்துடுறேன் எம்மா கீழே பார்த்து போனே கீழே தண்ணியாக கிடக்க வேற வலிக்கு இலிக்கு விழுந்து கிடக்காத அப்புறம் ஒன்னே தூக்க ஒரு ஆள் வரணும் ஆ சரியில்ல சரியில்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிடியே ஆமா சோனி வெளில வந்தா நம்மளே தண்ணிக்குள்ள கிடப்போம் இந்த அம்மா ஆச்சியை கூப்பிட்டு கொண்டு எங்க வைப்பா வாட்டுக்கு மேல உட்கார வைப்பாளோ ஓட்டுக்கு மேலே உட்கார வைக்காலோ கரனுக்கு மேலே உட்கார வைக்காலோ வேற அங்கே தனியாக கடந்து மண் வீட்டில் அது களிமண் வீடு பத்தியா மலையில கரைஞ்சி விழுதுன்னா கிளவி செத்து கிடக்கும் அதுக்கு வந்து இங்கே வந்தால் கொஞ்சம் காப்பாற்றையாவது முடியுமான்னு ட்ரை பண்ணலாம்ல ஆமாம் பாத்தியாப்பா சோனி பா வந்தால் அந்த நேரத்தில் வயசான எல்லாம் ஒத்தியில கிடந்தாங்கன்னா அவங்களெல்லாம் யாரு பாப்பா வத்தியா ஆமாம் அந்த அக்கறைலாம் பிள்ளைகளுக்கு இருக்கணும் இருக்க முடியாங்கதே எவ்வளோ படித்தாலும் உள்ளூருக்குள்ளேயே வேலை பார்க்கணும் இல்லைன்னா வந்து சுற்றி சுற்றி இங்கின இங்கனையாக தான் வேலை பார்க்கணும்ப்பா இந்த வெளிநாடுலாம் போவே விடாது பத்தியாவ அவசரத்துக்கு வர முடியாது ஒன்றுன்னா ஏதாவது எட்டி பார்க்க முடியாது ஒருத்தரையும் கஷ்டம்தான் ஆமாம் பே அதனால தான் நான் படிக்கவே கிடையாது மழையில் வண்டி இப்படியே நினைச்சுன்னா ஒன்றுக்காவாம ஆயிருமே வண்டி எடுத்து உள்ளே விட்டுருவோமா இதுக்கும் லட்சுமிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம் இல்லட்டுனா ஈர வண்டி எதுக்கு இப்படி நடு விட்டுக்குள்ள நிற்க வச்சிருக்கலன்னா அதுக்கும் நம்மள சத்தம் போடுவா எங்க எதுக்கு இப்படி வழியில் நின்றுக்கிட்டு இருக்கு எத்துவோம் அவளுங்க எங்க நீங்க என்ன சின்ன புள்ளைய வாசல்ல நின்னு மலைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கியே ஏற்கனவே தோட்டத்துல இருந்து வாரேன்னு சொல்லிக்கிட்டு மலையில நனைஞ்சிட்டு வந்தாச்சு எனவே இதுலயே நின்னு மலையில நனைஞ்சி சளி பிடிக்குதுக்கா அப்புறம் காச்சல் வரோம் அப்புறம் உங்களை கடந்து பாடு பார்த்துட்டு அடந்தனா வேற தோட்டத்தை பார்க்கிறது யாரு லட்சுமி வண்டி மலையில கிடக்கு லட்சுமி அதான் அந்த ஸ்கூட்டி எடுத்து உள்ள விட்டுருலாமான்னு உன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு பார்த்தேன் பத்துக்க வேற நீ எதுவும் சத்தம் போடுவீன்னு தான் உன்ட்ட கேட்கலான்னு இதுல நின்றுட்டு இருந்தேன் பாரு மழை வேற நிக்காம பெஞ்சிக்கிட்டே இருக்கு தண்ணி கூட்டிக்கிட்டே இருக்கு அடுத்து என்ன உள்ள வந்தாலும் வர்றதுக்கு ஒன்னும் ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்ல ஏதாவது பொருள் கிருள் வேலை மேல எடுத்து வைக்கணும்னா பரண்டு மேல தூக்கி ஆ அதெல்லாம் பொருள் எல்லாம் பத்திரப்படுத்திட்டு பாதி பொருள் பரண்டுல தூக்கி போட்டாச்சு எனக்கு என்ன பண்ணனும் தெரியல இந்த வண்டியை எடுத்து எதுக்கும் உள்ள விட்டு பாருங்க முத்தத்திலே இவ்வளவு தண்ணி நிக்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துரும் போல இருக்க இப்படியே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தா இந்த மழையும் நின்று தொலைய மாட்டேங்கு என்ன செய்வேன் கடவுளே எனக்கு எங்க போவேன் என்ன பண்ணனும் ஒண்ணும் தெரியலையே அம்மா லட்சுமி இந்த நீ எங்க கொடையை பிடிச்சிட்டு கிளம்பிட்டா எங்க அதான் அந்த முட்டைகளை விந்து ஆச்சு அதை தங்க கூப்பிட போய்கிட்டு இருக்கேன் அது வேற இந்த களிமண்ணு வீடு பத்தியில நம்ம கூடைய மேய்ச்சி ஒழுவாம வீட்டுக்கு பாதுகாத்து கொடுத்துட்டோம் இப்போ மலையில அடிக்க மலையில வீடு கிட்ட கரைஞ்சி ஒழுவிச்சுன்னு வைங்க கிழவி உள்ள கிடக்கும் ஏதாவது ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது அதான் நம்ம வீட்டுக்காவது கூட்டிட்டு வரலாமான்னு சொல்லி போறேன் ஏற்கனவே தண்ணி வர ஆரம்பிச்சிட்டா இல்லைன்னா மழை தண்ணி தான் இவ்வளவு இப்படி கிடக்கா தியாங்கி கிடக்கான்னு தெரிய முண்டுங்க நீ இப்ப அதை கூட போறேங்க வேணா நான் போட்டுமா நீ வீட்டுல இரு உனக்கு இங்க நம்ம வீட்டு வாசல்லே இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கு நீ என்ன கிளவிய கூட்டுட்டு நீ வீடு வந்து சேர்றதுக்குள்ள நீ உனக்கு கழுத்தளவுக்கு நீயே முங்கி போய் செத்து போவா நீங்க இரு நான் போய் ஆச்சு கூப்பிட்டு வாரு நீங்க சொல்லியதும் சரிதான் வெள்ளங்கெல்லாம் வந்துட்டா ஏ ஒரு நாளும் முத்தத்துல இவ்வளவு தண்ணி தேங்கினது இல்லையே எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆற்றுக்கு போயிருமே இப்போ என்ன தண்ணி எல்லாம் இங்கே நிற்குது சரி சரி லட்சுமி நீ வீட்டுக்குள்ள போ நான் அந்த வண்டி எடுத்து உள்ள விட்டுட்டு நான் அந்த ஆட்சியை கூப்பிட்டு வரேன் எங்க அந்த ஆட்சி வரல இல்லன்னு எதாவது சொல்லிட்டு அடக்கம் சொன்னாலும் கேட்காதீங்க கூப்பிட்டு வந்துருங்க என்ன சரி சரி நான் பாத்துக்கிட்டுறேன் என்ன மலன்னு ஆமால நானும் பாத்துக்கிட்டு தான இருக்கேன் நல்ல ஜாலியா இருக்கு அடடா மலடா

என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும் சரி பாப்போம் என்னென்ன சொல்ற பாண்டி வெள்ளத்திலே அடிச்சுட்டு போயிட்டு ஆமாக்கா நாங்களே எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்தோம் ஒரு போட்டில கொண்டு வந்து நான் எங்களை கொண்டு வந்து பக்கத்து ஊர்ல விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து நடந்தே வாரி பாண்டி ஊர் நீ போன் அடிச்சு சொல்லிருக்கலாம்லே நானாவது வந்து கூப்பிட்டு ஆமா அதான ஒரு போன் பண்ணிருக்க வேண்டியதானே நீ நானும் உனக்கு போன் பண்ணியே சிச்சாப்பு சிச்சாப்புன்னு வருது

சாப்பிடலாம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து சாப்பிடாம இருந்தோம் தான் சரி சாப்பிடுவோம் சாப்பிட நாங்கள் நீங்களும் வந்து சாப்பிடலாம் வாங்க எல்லாம் கூறு கட்டவள முதல் வந்தைகளுக்கு தவளை தலையெல்லாம் தவையெல்லாம் தோத்திட்டு கால் முடிஞ்செல்லாம் துடைக்கட்டும் தொடச்சிட்டு வேற துணி கணிங்களாம் மாத்துறதுக்கு கொடு உட்காந்து உட்கார்ந்து சாப்பிடுவ இப்படி ஈர துணியவா கூட வைக்க போறா ஆ சரி டே இந்த துணியை நான் அவளுக்கு கொடுக்கேன் நான் இயற்கை துணி இருக்கும்ல ஏதாவது அந்த துணியை நான் வளர்க்க கொடுக்கேன் சரி பாத்துக்கிட்டே போ அப்போ பிள்ளைகளுக்கு சளி கிளி பிடிச்சிட போது கூட்டு போகல ஆ சரி டே ரெண்டு பேரும் உள்ள வாங்க துணி துணிகளை மாத்திட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம் அண்ணியாண்டி பிரியாணி தானே செஞ்சிருக்கீங்க எனக்கு இங்க வரைக்கும் வாசம் வருது சூப்பரா இருக்கு வாசமே சோத்துக்கு செத்தவா எப்படி மோப்பம் பிடிச்சிட்டு அலையா வருது ஆமா ஆமா பிரியாணி தான் வாங்க வாங்க சாப்பிடலாம் அம்மா வெள்ளம் வருதுன்னு சொன்னா அப்ப அங்கெல்லாம் வந்துருச்சுன்னா இங்கேயும் வந்துருக்கணுமே இவ்வளவு நேரத்துக்கு இங்க என்ன ஏன் வரல எங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்க உங்க ஃப்ரெண்ட் எவனா சொன்னானே அப்பதே இருந்து பயமுறுத்திட்டே இருக்கியே ஏல உம்மா நான் பயமுறுத்தல உன் தம்பியே சொல்லியா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு இது தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் ஒண்ணு வேற அங்க வந்த வெள்ளம் நம்ம ஊருக்கும் வராமலா போவோம் நம்ம ஊருக்கும் அதான் நேரத்துக்கு வந்திருக்கணுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க தூர போங்க முதல் நான் என் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கட்டும் இவ்வளவு நேரம் செஞ்சு வச்சு அந்த பைய வாயில ஒரு பருக்க படாத பிள்ளையே நானே பயந்துகிட்டு இருந்தேன் அந்த பைய வந்துட்டான் அவனுக்கு ஒரு வாய் சுவாறு கொடுக்க விடுங்க தூர விடுங்க அடையப்பா இவன் தம்பிக்கு சுவாறு கொடுக்காதுன்னு சொன்ன மாதிரி எல்லாம் போடுறா ஐயா அப்ப நீ சொன்ன மாதிரி வெள்ளம் வந்துருமோ நான் கூட வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எம்மா அந்த பார்த்து அங்கே பார்த்தா அங்க பக்கத்தூர்லாம் நினைக்கேன் அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊருக்கு வந்துடும் நம்ம ஊருக்கு கொஞ்சம் இருக்கு இப்படியே மழை நிக்காம பெஞ்சுக்கிட்டு இருந்தது வந்துடும் என் வயத்துல சரிம்மா சரிமா விடுங்க நான் பாட்டுக்கு தேவி வீட்டுக்கு ஓடி இருக்கணுமோ இங்க வேற கடந்துகிட்டேன்னா இனிமே இதை கடந்து போனாலும் பயமா தான் இருக்கு வேற போற வழியில மழை இல்லையா இருந்துச்சுன்னா பண்ணி போகுதா போகுது அப்படியே தெரியல இடையில மாட்டிக்கிட்டு விடாது சரி நம்ம தலையில பாப்போம் கணக்கு இல்லாத மழையால் தான் இருக்கு அது போல இருக்கு இத்தனை வருஷத்துல இப்படி மழை பெஞ்சு நான் பார்த்தது இல்லையே பூரா தண்ணி ஓடி சாடதான் செய்யுது இனிமே இந்த தண்ணி எல்லாம் நேரம் ஆற்றுக்கு தான் ஓடும் மண்ணு கிண்ணுகளும் அரிச்சிக்கிட்டு மழை பெய்ய சடையை பார்த்து கரண்டையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டானுவேன் இந்த காலம் இனிமேல் கரண்டை வராது இன்னைக்கு என்ன பண்ண மழையும் முதல் நின்று தீராது போல இருக்க மழை நின்னாதானே கரண்டை போட்டு விடுவானுவே தெருவில் போய் பார்ப்போம் எப்படி இப்படி தண்ணி ஓடுது ஆச்சரியம்மாவில் இருக்கு இத்தனை வருஷத்தில் நான் இப்படி பார்த்ததே இல்லையே இப்போ சோனி கிருக்கி நான் யாருக்கு மெசேஜ் பண்ணால் என்ன உனக்கு சும்மையா என்னையும் நோண்டிக்கிட்டு இருக்கா இல்ல வே சும்மா போன நோண்டாத கரண்ட் வேற இல்ல பத்தியா சார்ஜ் போச்சு நெய் வேற யாருக்கும் பண்ண முடியாது அவசரத்துக்கு அதான் சொன்னேன் மழை வேற நிற்கிற மாதிரி இல்லை பெஞ்சிக்கிட்டே இருக்கு எத்தனை நாள் பெய்யும் போது தெரியல கண்டிப்பா ஸ்கூல்ல எல்லாம் லீவ் விட்டுருவாவே ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுனா கூட ஃபோன் நம்பருக்கு யாராவது கூப்பிட்டோம்னா எனக்கு சுவிச் ஆப் ஆச்சுன்னா கூட உனக்கு கூப்பிடுவோம்ல அதான் சார்ஜெல்லாம் கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணு ரொம்ப யூஸ் பண்ணாத சார்ஜை பத்திரப்படுத்ததுக்காக தான் சொல்லியேன் ஆ உனக்கு லீவுனா உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஃபோன் பண்ணுவாவ அதை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு லீவோ லீவு இல்லையாத நான் பார்த்துக்கிறேன் என் ஃபோனு நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ அதெல்லாம் சொல்லாத என்ன ஓ நல்லதுக்கு தான் சொன்னேன் கேட்டால் கேட்டுக்கே கேட்கலண்ணா இந்த டைம் போய் எனக்கு என்ன வந்துச்சு நான் போய் வெளியே மலையை ரசிக்க போகிறேன் பாய் காகித கப்பல் கடலில் கவுந்திடுச்சா கடலில் தோத்துட்டு எங்கள் சந்தியா கண்ணத்தில் கையை வைப்பா சனியே எப்படி சொல்லிட்டு போகுது பெருநாய் வாடுற பாம்ப பிடிக்கிற வயசு இது ஐய என்ன தண்ணி நம்ம வீட்டு முத்தமா இது நம்ம வீட்டு முத்தத்துல இவ்வளோ தண்ணி நிற்குது நம்ம அழகா இதுல கப்பல் விடலாம் கூட இருக்கேன் நல்லா ஜாலியாக இருக்கே ஆ உள்ளவே ஒரு நோட்டை எடுத்துட்டு வந்து பேப்பராக கிளிச்சி கிளிச்சி இதுல கப்பல் ஊற்ற வேண்டியதுதான் நல்லா ஜாலியா இருக்கும் எட சண்டியா எட சண்டியா ஒரு நோட்டை எடுத்துட்டு வாய்யா எடாவே நீ கொஞ்சம் இது மேக்ஸிமம் போட்டு போட்டு பார்த்துட்டே ரஃப் நோட்டுக்கு வச்சிருப்போம்ல அந்த நோட்டை எடுத்துட்டு வா எழுத நோட்டு எடுத்துகிட்டு வந்துடாத ஆ எனக்கு வேற வேலை இல்லை வேற இவளுக்கு நான் வேலைக்காரி இவ கேட்ட உடனே எடுத்து கொண்டு போய் கொடுத்துறனும் என்ன இவ சத்தமே தர தரமண்டா சரி போய் நம்மளே எடுத்துட்டு வந்துருவோம் ஏ यப்போ கணக்கு இல்லாத மளையாத இருக்கு ஆ அச்சி வாங்கு வாங்கு லட்சுமி ஏன் கோழி எல்லாம் தண்ணிக்குள்ள அடக்கு லட்சுமி அச்சி கோழிக்கெல்லாம் உன்ன ஆகாது அது எங்கனால யாரும் உட்கார்ந்துக்கிட்டோம் நீங்க வாங்க வீட்டுக்குள்ள மொத இப்டுதான் லட்சுமி சொல்லிக்கிட்டே இருக்கவே வள்ளாதளையாத ஆளை பிடிச்சி கொண்டு வந்திருக்கு வரையே உண்டு என் கோணியெல்லாம் தண்ணிக்குள்ளே கிடக்கு மழைக்குள்ளே கிடக்குன்னு வரையே உண்டுன்னிட்டு நான் தான் வந்தே ஆகணும்னு சொல்லி கையை பிடிச்சி போட்டு இழுத்து கூட்டு வந்திருக்கேன் எப்படி லட்சுமி எனக்கு அப்படியே அந்த கோழி வேலை எல்லாம் போட்டுட்டு வர மனசு வரும் பாவமா இருக்கு அவ்வளவும் குளிர்ல ஒண்டிக்கிட்டு கிடக்கு சரியாச்சே வருத்தப்படாதீங்க அதெல்லாம் ஒன்னும் ஆகாது இங்க வெளியில நின்னாலும் உங்களுக்கு அடுத்து குளிர் நடந்து ஆரம்பிச்சுட்டு பாருங்க உங்களுக்கே நிக்க முடியல வாங்க சீக்கிரம் இல்ல உள்ள தலையை தூத்திட்டு வந்து உட்காருங்க ஆமா மழை வேற ரொம்ப பெஞ்சுகிட்டு இருக்கு மேல இதுல மேல மேல இதுல நின்றுகிட்டு இருந்தா இன்னும் ஈரமாயிரம் துணியெல்லாம் வாங்கிச்சுக்கு ரவுண்ட்ல கோழி ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அப்புறம் பாத்துக்கிடலாம் அதுக்கு இன்னும் உயிர் போனா உங்களுக்கு வருமா வாங்க நீங்க வயசான காலத்துல இப்படி ஒத்தையில கடந்துக்கிட்டு நீங்க படிய கஷ்டம் வாங்க காகித கப்பல் கடலின் மேலே மிதப்பது போல நீயும் மிதந்து ஓடு ஓடு அப்படியே நேரா ஆத்துக்கு ஓடிடு ம் அடுத்த கப்பல் செய்வோம்

ரொம்ப உனக்கு கப்பனுடைய வயசான அம்மா அப்ப வேற எப்பதான் கப்பனுடையது தோலை உரிச்சு விடுவேன் ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு உள்ள போறா அங்க உள்ள வரைக்கும் உட்கார்ந்து போன் பேசிக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்ப அவளெல்லாம் யாருந்துட்டு அவ நம்ம அங்க உக்கார்ந்து சும்மா கப்பல் விட்டு விட்டுருக்கோம் நம்மள வந்து கிட்டிய அவ்வளோ வெளில வந்து சாவுங்க போங்க அப்படியே தண்ணியில போட்டுட்டு போறியே என்ன நோட்டு வேண்டாமா அது எல்லாம் முழுசா எழுதி முடிச்சு நோட்டுதான் பேஸ்ட்டுன்னு நோட்டு தான் படிக்க உள்ளுக்கு தானே நோட்டுக்கு கூட அருமை தெரியும் உனக்கெல்லாம் தெரியவா போகுது

ஏய்யா இவ்வளவு நேரம் எங்கயா போனா மழை வேற அப்படி அடிச்சு கொளுத்திட்டே கிடந்தது நீ எங்க மலையிலயே போய் நனைஞ்சிட்டு வரா அச்சி மலையில நனைஞ்சிட்டேன் ஆனா நல்ல ஜாலியா இருந்து பாத்துக்க ஆத்துக்குலாம் போனே மழை தண்ணி சூப்பரா ஓடுது பொட்டப்புள்ள பொட்டப்புள்ள மாதிரி இருக்க மாட்டியா வாய் வச்சிட்டு சும்மா ஏன் பேரன குறஞ்சி குடுத்துக்கிட்டு இருக்கே உங்க அம்மா கிட்ட ராமு நீ முத சும்மா இரு சின்ன புள்ளை விஷயத்துல நீ தலையிடாத ஏங்க வேற வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்க சொல்றீங்க உங்களே மாதிரி பூ மாதிரி சொல்றது நெசந்தான் அவன் ஆட்ட போட்டுட்டு தான் வந்திருக்க அவங்க கிட்டே சொன்னா வாரி ஆத்துக்கு போகணும் இப்போ அவன் மாத்தி பேசியா என்னடா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாரியோ அவன அவ அம்மா மாதிரி நாலு தவு தவுதா தான் திருந்துவான் உன்னை மாதிரி இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திருஞ்சா அவன் நாளைக்கு கழுதியா தான் ஆவான் இல்ல ஆத்துக்கா போனா நீ அங்கங்க எங்க பாளை உடைஞ்சி தண்ணி வந்துகிட்டு அடக்கங்காவே வேற நீ அங்கவே நின்னுகிட்டு இருந்தா என்ன ஆறது நான் இந்த பைய இங்கன ரோட்ல அங்க நிப்பா நினைச்சிட்டு இருக்கேன் நீ ஆத்துக்கு போய் இருக்கே என்ன ஆத்துக்கு வா அப்ப அங்க உள்ளதா தான் இருக்கவே அந்த அப்பாட்ட நீ பேசு வா அம்மா 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 அப்பாட்ட மட்டும் சொல்லாதம்மா அப்பாட்ட கூட்டிட்டு போறம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ வா அம்மா 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 ப்ளீஸ் போனா தெரியாம பேட்டே போய் எதுமே போவாமண்டம்மா அம்மா அம்மா ப்ளீஸ் வா அப்பாட்ட மட்டும் சொல்லாதம்மா அப்பா அடிச்சு போடுவாம்மா இன்னைக்கு நீ வா உனைய மலையில ஃபுல்லா நிக்க வச்சு மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டு நீ வா அம்மா 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 வேண்டாம்மா ப்ளீஸ்மா எங்க சொல்லுமா எங்கே நிறைய பிரியாணி மீதி இருக்குங்க லட்சுமி அக்கா சரசக்கான யாரும் சாப்பிடல அந்த பிள்ளைகளும் ஒன்னும் சாப்பிடல சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுமாங்க நிறைய சாப்பாடு மீதி கிடக்கு வெளியே என்ன மழை பெய்யுது நீ இந்த மழைக்குள்ள கொண்டு போய் பிரியாணியை கொடுக்க போறீங்க அதெல்லாம் கொடுக்காண்டா ஒண்ணும் மழை நின்ன அப்புறம் கொடுத்துக்கிடலாம் நீ சும்மா இரு பாண்டி இந்த மலைக்கு சூடா காஃபியும் பஜ்ஜியும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியுமா மேன்

மழை வெளியே சோர்னு பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால எனக்கு சூட ஒரு தமிழ் காஃபியும் பஜ்ஜியும் வேணும் இப்போதானே பிரியாணி இது கட்டு கட்டின்னு கட்டிச்சு இன்னும் இது வயிற்றுல இடம் இருக்குதா அக்கோ இப்ப பச்சைக்கு வாழை நான் எங்க போறது பச்சை மாவுலாம் இருக்கு வாழைக்காக்கு எங்க போறது அதான் வீட்டுல உருளை கிழங்கு கிடக்கும்லா உருளை கிழங்கு வச்சு பச்சு போடு சூடா காபி போட்டு கொண்டு வந்து குடு எங்க அது இப்ப தாங்க பிரியாணி ரெண்டு மூணு தட்டு உளிஞ்சிச்சு இன்னும் அது வயித்துல எங்க இடம் இருக்குன்னு தெரியல எனக்கு இப்போ உடனே காபி கேக்கு இங்க பாருமா வந்தவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத ஒழுங்க சாப்பாடு தானே கேட்காம குடு அதான் அந்த பிள்ளை பூச்சப்படாம கேக்கு கேக்குதா கேக்கத செய் செய்யறது பிரச்சனை இல்ல கொஞ்சம் கேப் வேண்டாமாக்கும் அதான் கேக்கேன் போ போ எனக்கு மலைக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு போய் செஞ்சு எடுத்துட்டு வாப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே இந்த மலைக்குள்ள கரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை எப்போ வெள்ளை வருமோன்னு அவ்வளோ வரும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்பாவ இங்கே என்னன்னா உங்களுக்கு இப்போ மலைக்கு சூடாக கப்பி காப்பியும் படிச்சியும் கேட்குது என்ன போப்போ நின்று நின்று பேசிக்கிட்டு நேரத்தை வின் பண்ணாத சீக்கிரம் போய் செஞ்சு எடுத்துட்டு வா யோ தொப்பி மண்டை இங்கே கரண்ட் வேற போய் தொலைஞ்சிருச்சு அடுப்பங்கரைக்கு போனேன்னா கருங்கூன்னு இருட்டாக கிடக்கும் என்ன எது சட்டி எதுன்னு கூட தெரியாது

வழி இல்லாம இருக்கும் சரி நீ சரி பரவாயில்ல விடுங்க சரி அப்ப காபி மட்டும் போட்டு ஆண்டி காபி தானே இந்த போட்டு தரேன் நீ வீட்டுக்கு வரும்போது என்ன அள்ளி போட்டு தந்தா உப்பு தானே போட்டு தந்தா இருக்க உப்பு அள்ளி போட்டு காப்பி தாரேன்